கொரோனா தொற்று வராமல் தடுக்க கைகளை சுத்தம் செய்வதற்கான கற்றாழை சாறு ஹேண்ட்வாஷ் தயாரிப்பில் தேனியை சேர்ந்த மகளிர் சுய உதவிக்குழுவினர் ஈடுபட்டு வருகிறார்கள். கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க நாள் ஒன்றுக்கு 20 முறை கைகளை சுத்தம் செய்ய வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் அவற்றுக்கான தேவை அதிகரித்திருக்கிறது. இதனால் தேனி மாவட்ட நிர்வாகம் ஹேண்ட்வாஷ் தயாரிப்பு பணியை கொடுவிலார்பட்டியில் எங்கும் புதுமை மகளிர் சுய உதவிக்குழுவுக்கு அளித்திருக்கிறது. சானிட்டரி நாப்கின் தயாரிப்பில் தமிழக அளவில் பல சாதனைகளை புரிந்துள்ள புதுமை மகளிர் சுய உதவிக்குழு தற்போது ஹேண்ட்வாஷ் தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. வைட்டமின் இ திரவம் மற்றும் கற்றாழைச்சாறு கலந்து தயாரிக்கப்படும் கை கழுவும் திரவம் அரை லிட்டர் பாட்டிலில் அடைக்கப்பட்டு 45 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கற்றாழைச்சாறு சேர்ப்பதால் நமது தோலுக்கு எந்த பிரச்சனையும் எரிச்சலும் வராது என தெரிவிக்கும் மகளிர் சுய உதவிக்குழுவினர் கடைகளில் கிடைக்கும் ஹேண்ட்வாஷ் திரவத்திற்கும் நாங்கள் தயாரிக்கும் ஹேண்ட்வாஷ் திரவத்திற்கும் இதுதான் வித்தியாசம் என கூறுகின்றனர். எங்கள் ஊர் பெண்களுக்கு ஹேண்ட்வாஷோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி வீடு வீடுகளுக்கும் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட்வாஷ் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம். இதுவரை 500 லிட்டர் வீதம் 3 ஆர்டர்கள் பெற்றுள்ளதாகவும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் தாங்கள் தயாரித்த ஹேண்ட்வாஷ் தான் பயன்படுத்தப்படுகிறது என்றும் கூறுகின்றனர். தேனி மாவட்டத்தில் ஹேண்ட்வாஷ் தயாரிக்கும் ஒரே மகளிர் சுய உதவிக்குழுவினரான இவர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சதீஷ்குமார் தங்கமுத்து. தமிழகத்தில் மேலும் 3 நபர்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து